சோ இன்னைக்கு வந்து ஆறாவது பாடம் ஆச்சாரிய திரயம் ஆச்சாரிய திரயம்ங்கிறது ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் அதுக்கப்புறம் ஸ்ரீ மத்வாச்சாரியர் இவா மூணு பேரும் அத்வைத்தம் சிட்டாத்வைத்தம் துவைத்தம்ங்கிற மூணு மதத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணவா சோ அவளை பத்தின்னு ஒரு கதை ஒத்தரர் அவ எப்படி எங்க பிறந்தா அவ எழுதி எழுதியிருக்கா வாட் ஆர் வாட் ஆல் ஆர் தேர் இது கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் சொல்ற பாடம் தான் இது படிக்கிறேடா आरम्भम् आर्षविज्ञानेन विद्योतिते अस्मिन् भारतवर्षे आसेतुहिमाचलं सनातनवैदिकधर्मप्रतिष्ठानेन अध्यात्मिकविद्यात्मिक आध्यात्मिकविद्याप्रभा प्रबोधेन च जगद्गुरुरिति विख्याताः श्रीशङ्करभगवत्पादाः श्री

ఆచార్య త్రయం వితి సర్వే సాదరం స భక్తి శ్రద్ధం చ పూజ్యంతే ఫుల్ స్టాప్ ஆர்ஷ விஜானேன வித்யோதிதே அஸ்மின் பாரத வருஷே சோ அஸ்மின் பாரத வருஷே இந்த பாரத வருஷத்தில் இந்த பாரத தேசமானது எப்படி அப்படின்னா ஆர்ஷ விஜ்ஞானேன வித்யோதிதே ஆர்ஷ விஞ்ஞானம் அப்படின்னா ஆர்ஷம் அப்படின்னா ரிஷேகே இதம் ரிஷிகளினுடைய இதம்ங்கிறது ஆர்ஷம் ரொம்ப பழமையானதுன்னு நடத்தும் சோ அந்த ஆர்ஷ விஜானேன அந்த ஆர்ஷ விஜானத்தினால் ஞானத்தினால் பிரகாசிக்கப்பட்ட வித்யோதிதே பிரகாசிக்கின்ற இந்த பாரத தேசத்தில் சோ அந்த வித்யோதிதே அப்படிங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தியத்துல இருக்கு யுத்த அப்படிங்கிறது உங்களுக்கு தாத்துவதுல விங்கிறது உபசார்க்கும் வித்யோதிதா அப்படின்னு பிரதம விபக்தி வரும் வித்யோதிதே அப்படிங்கிறது சப்தமிக்கு போகும் சோ அஸ்மின்னு பாரத வருஷே ஆர்ஷ ஆர்ஷ விஜானேன வித்யோதிதே அஸ்மின் பாரத வருஷே சோ ரிஷிகளினுடைய ஞானம் அதுங்கிறது ஆர்ஷ ஆர்ஷவிஜானம் அவைகளினால் வித்யோதிதே பிரகாஷிக்கப்படுத்த படுக்க படுத்தப்பட்ட இந்த பாரத தேசத்தில் ஆசேத்து ஹிமாச்சலம் சன்த சனாத்தன வைதிக்கர்ம பிரதிஷ்டான ஆதாத்மிகா ஏதே சர்வைகி சாதரம் சபக்தி ஸ்ரத்தம் ச பூஜ்யந்தே அப்படி போய் சேரும் புரியுறதா சோ இந்த மாதிரி ஒரு பார ஏன்னா இது அண்மையும் சரியா பாத்துக்கணும் நீங்க சோ இந்த மாதிரி ரிஷிகளனுடைய ஞானத்தினால் பிரகாசிக்கப்பட்ட இந்த பாரத தேசத்தில் ஆசேது ஹிமாச்சலம் ஆ சேத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ராமேஸ்வரம் ராமசேத்து சோ ஆசேது ஹிமாச்சலம் அதிலிருந்து ஹிமாச்சல பர்யந்தம் என்ன அப்படின்னா சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானேன ஆத்தியாத்மிக வித்யா சோ இந்த ஆசேத்து ஹிமாச்சலம் சபக்தி ஸ்ரத்தம்ஜ பூஜ்யந்தே அது ஒண்ணு இந்த ஆசையத்து ஹிமாச்சலம் இதுல இருந்து ராமேஸ்வரத்தில இருந்து அறிஞ்சு ஹிமாச்சலம் ஹிமவத் பர்வத்தம் வரைக்கும் சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானேன சனாதனம் அப்படின்னாலே ரொம்ப பழமையான வைதிக தர்ம பிரதிஷ்டானேன வைதிகம் அப்படின்னா வேத சம்பந்தம் வேதோக்தம் அதான் வைதிகம் வேதங்களினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த தர்ம பிரதிஷ்டா பிரதிஷ்டானேன அந்தந்த தர்மங்கள் அப்படின்னா வைதிக தர்மம் அப்படிங்கிறது வேதத்துல உங்களுக்கு வந்து கர்ம காண்டமும் இருக்கு ஞான காண்டமும் இருக்கு சோ அதுல ஞான காண்டத்துல கர்மகாண்டம் முடிச்சுட்டும் ஞானகாண்டம் வருவா சோ அந்த அந்த வைதிக தர்ம பிரதிஷ்டானேன வேத வேதோக்த தர்மத்தை பிரதிஷ்டானேன பிரதிஷ்டானம் பண்ணுவதனால் செய்வதனால் ஆத்தியாத்மிக வித்யா பிரபோதேன ஆத்தியாத்மிகம் அப்படின்னா ஆத்ம சம்பந்தம்னு இருப்பாங்க நம்ம ஆத்ம விசாரம் எதுக்கு ஆத்மானம் அதிகிருத்திய பவம்ங்கிறது தான் உங்களுக்கு ஆத்தியாத்மிகம் சோ வந்து ஆத்ம சம்பந்தமான அந்த வித்தியை பிரபோதேன அத வந்து பிரபோதனம் அப்படின்னா ஆஹ் என்னது கிண்டல் பண்ணி விடுறதுன்னு அர்த்தம் அதாவது எல்லார்கிட்டையும் இருக்கு அந்த நான் யாரு அப்படிங்கிறத ஒத்தத்தரையும் யோசிக்க வச்சு செய்யறதுங்கிறதுதான் பிரபோதகா சோ அந்த ஆத்தியாத்மிகா வித்யா பிரபோதேன அந்த ஆத்ம சம்பந்தமான ஞானத்தை தூண்டுவிப்பதினால் ச தூண்டுவிப்பதனாலும் கூட சோ வந்து இங்க சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானேனங்கிறது ஒன்னு ஆத்தியாத்மிக வித்யா பிரபோதேனங்கிறது ரெண்டு சோ சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானா அண்ட் ஆத்தியாத்மிக வித்யா பிரபோதேன அவ ரெண்டு பண்றா என்ன பண்றா அப்படின்னா சனாதிக சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானேன பழமையான நம்மளுடைய வேதோக்த தர்மங்களை பிரதிஷ்டானம் செய்வதாலும் செய்வதால் ஆத்தியாத்மிக வித்யா பிரபோதேன ஆத்ம சம்பந்தமான ஞானத்தை தூண்டுவிப்பதனாலும் ஜகத்குரு இது விக்கியதாக ஜகதா குரு ஜகத்குரு உலகத்துக்கே அவராவாதான் தான் குரு குணத்தி இது குருகு குஹுனா அந்தகாரம் நடத்தும் யார் ஒருத்தர் அந்தகாரத்தை போக்கடிக்கிறாரோ அவர்தான் குருன்னு பேரு எல்லாரும் கத்துக்கிறவ அத்தனை பேரும் நம்ம குரு கிடையாது யாரு வந்து ஆத்ம விசாரமா மத்தவா வந்து ஆச்சாரியா அத்தியாபிகா அந்த மாதிரி இருக்கலாம் சிக்ஷிகா சிக்ஷகா சிக்ஷகா அதெல்லாம் இருக்கலாம் பட் குரு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா குரு உணர்த்தி தி குரு யார் வந்து ஒரு நம்ம நம்ம மனசுல இருக்கிற ஒரு அந்தகாரத்தை வந்து போக்கடிக்கிறாளோ அந்தகாரத்தை போக்கடிக்கிறதுனா மனசுக்குள்ள என்ன தனியா இருட்டு இருக்கா அப்படின்னா நம்ம ஆத்ம சம்பந்தமான விசாரம் நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன் எதுக்கு இந்த ஜீவன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விசாரத்தை வித்து ஞானத்தை வந்து ஞான வழியில வந்து நம்மள செயல்பட செய்யறாளோ அவாதான் குரு சோ ஜகுரு இது விக்கியதாக சோ இந்த மாதிரி சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானேன ஆத்யாத்மிக வித்யா பிரபோதனச்ச ஜகத்குருஹு இது விக்கியதாக ஜகத் ஜெகதா குரு உலகத்துக்கு உலகத்தினுடைய குரு என்று விக்கியதாக மிகவும் பிரபலமாக இருப்பவர்கள் யாரு அப்படின்னா ஸ்ரீ சங்கர பகவத் பாதாகா நம்ம ஆதிசங்கரர் அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவத் ராமானுஜாச்சாரியார் ராமானுஜாச்சாரியர் அதுக்கப்புறம் ஆனந்த தீர்த்த அபரநாமதேயா ஸ்ரீ சோ தான் நமக்கு தெரியும் அவருக்கு வந்து அபரநாமதேயம் அப்படிங்கறது இன்னொரு ஹூஸ் ஆல்சோ பீன் கால்டு பை அனதர் நேம் ஆனந்த தீர்த்தகா அவருக்கு ஆனந்த தீர்த்தர்னு ஒரு பேர் இருக்கு சோ அதனால ஆனந்த தீர்த்தகா இது அபரநாமதேயா சோ ஆனந்த தீர்த்தர் என்று இன்னும் ஒரு பெயரோடு இருக்கின்ற ஸ்ரீ மத்வாச்சாரியாக ஸ்ரீ மத்வாச்சாரியாரானவர் ச இதி ஏதே சோ வந்து பகவத் பாதர் ராமானுஜா அண்ட் மத்வாச்சாரியர் ஸ்ரீ மத்வாச்சாரியாக ச இதி ஏதே ஆச்சாரியத் இவர் இவா மூணு பேர் தான் வந்து யாரிய மூன்று ஆச்சாரியர்கள் இது சர்வீ சதரம் சபக்திச்ச பூஜ்யத்தை எவ்வாறாக அனைவராலும் சாதரம் ஆதர சகித சாதரம் மரியாதையோடு கூட சபக்தி பத்திய சித்த சி சோ அன்மாரி பத்தி ஸ்ரம் ஸ்ர ரெண்டும் சேர்ந்து சபக்தி ஸ்ரத்தம் ச பூஜ்யந்தே பக்தியோடையும் ஒரு ஸ்ரத்தையோடையும் ஸ்ரத்தா அப்படிங்கிறது நம்பிக்கை ஃபேத்து அதோடையும் ச பூஜ்யந்தே சரியா இருக்கா சோ ஆர்ஷ விஜானேன வித்யோதிதே அஸ்மின் பாரத வருஷே ரிஷிகளனுடைய நான் ஞானத்தினால் பிரகாசிக்கப்பட்ட இந்த பாரத தேசத்தில் ஆசேத்து ஹிமாச்சலம் ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஹிமவத் பர்யான் பர்வத்த பர்யந்தம் சனாதன வைதிக தர்ம பிரதிஷ்டானேன ஆத்யாத்மிகாவி அத்தியாத்மிக வித்யா பிரபோதேன சோ பழமையான இந்த வேதோக்தர்மத்தை பிரதிஷ்டா பிரதிஷ்டை செய்வதாலும் ஆத்தியாத்மிக வித்யா பிரபோதேன ஆத்ம சம்பந்தமான ஒரு ஞானத்தை தூண்டுவிப்பதினாலும் ஜகத்குரு விக்கியதாக உலகத்துக்கே குரு என்று ரொம்ப புகழடைந்த ஸ்ரீ சங்கரபகவத் பாதா ஸ்ரீபத் ப ஸ்ரீ பகவத்ராமானுஜாச்சாரிய ஆனந்த தீர்த்த அபரநாமதேய ஸ்ரீ ச இது ஏதே திரயம் மூன்று ஆச்சாரியர்களாக ஆச்சாரியர்கள் சர்வைஹி எல்லோராலும் சாதரம் சபக்தி சோ பூஜ்யந்தேர் சர்வைஹி பூஜ்யந்தே எல்லாராலையும் இவர்கள் பூஜிக்கப்படுகின்றார்கள் புரியுறதா சரியா இருக்கா ஆ அடுத்தது வேதாந்தேஷு பிரசித்தானாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உபனிஷத்து வேதஸ் வேத அந்திமாகம் எதுனா அது உபனிஷத்து சோ அந்த வேதாந்தேஷு அந்த வேதாந்தங்களில் பிரசித்தானாம் பிரசித்தி அடைந்த பிரசித்தி பெற்ற தத்துவானாம் அதாவது துவைதம் அப்படிங்கிறது ரெண்டோட இருக்கு இப்ப நம்ம உலகத்துல பாக்குறது எல்லாமே வந்து துவைதம் பகவான் வேற நம்ம வேற புக்கு வேற அது வேற இது வேறன்னு அத்வைதம் அப்படிங்கிறது எந்த ஒரு அதிஷ்டானத்துல ந வித்தியதே துவைதம் எத்திர அதுதான் உங்களுக்கு வந்து அத்வைதம் சோ இந்த மாதிரி இந்த துவைத அத்வைத தத்துவானா இந்த துவைத தத்துவமும் சொல்லிருக்கு அத்வைத தத்துவங்களும் சொல்லியிருக்கு எதுல வேதாந்தங்கள்ல வேதாந்த வாக்கியங்கள்ல சோ வந்து சங்கர பகவத் பாதர் வந்து தானா உண்மத்தை கல்பிச்சு அவர் இதுதான் உலகத்துல இதுதான் வந்து வேதத்தில சொல்லிருக்குன்னு சொல்லல வேதோத்த வாக்கியங்களை வச்சுண்டு தன்னுடைய அந்த அத்வைத தத்துவத்தை அவர் வந்து ஹீ இட் த்ரூ தி வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேதாந்தங்களில் வேதம்னா இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் வேதம் இஸ் உபனிஷத் அந்த வேதாந்தங்களில் சொல்லப்பட்டு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற பிரசித்தானாம் மிகவும் பிரசித்தி பெற்றவரான துவைத அத்வைத தத்துவானாம் துவைதம் மற்றும் அத்வைத தத்துவங்களினுடைய விசேஷத்தக விசேஷமாக கௌரவ கரிமாஸ்பதம் ஆசீது கௌரவம் அப்படின்னாலே ஒரு மரியாதை அந்த கௌரவத்தினுடைய கரிமா கரிமானா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து குருதா கரிமா அஷ்ட சித்தி இருக்கு அது இல்லைங்க கௌரவ கரிமா கரிமாஸ்பதம் ஆசீது கௌரவத்தினுடைய ஒரு குருதா அதனுடைய ஆஸ்பதம் பிரதிஷ்டா அதனுடைய ஒரு அப்படியாக இருக்கு சரியா சரியா இருக்கா உம் ஸ்ரீ சங்கராச்சாரியா கேரள தேசே காலடி நாமக அக்ரஹாரே சிவகுரோ

பரஸ்தாத் ீங்கச்சாரியா என்ன கேரள தேசே கேரள தேசதேசத்தில் காலட்டி நாமக அகிரகாரே காலட்டின் பெயருள்ள ஒரு அகிரஹாரத்தில் சிவகுரோ ஆர்யாம்பா சிவகுரு அப்புறம் ஆரியாம்பா இவா ரெண்டு பேருனுடைய ரெண்டு பேருக்கும் பரமேஸ்வர அனுகிரக பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினால எது புத்திரத்னம் அஜனிஷ்ட எந்த ஒரு புத்திர புத்திரேஷு ரத்னம் சிரேஷ்டகான்னு அர்த்தம் என்ன ஒரு புத்திர சிரேஷ்டன் வந்து அஜனிஷ்ட உண்டானாரோ இங்க வந்து அஜனிஷ்டிறது லுங்குல இருக்கு ஜனி பிராதுர்பாவே அதனுடைய லுங்கு சோ வந்து எது புத்திர ரத்னம் அஜனிஷ்ட எந்த ஒரு புத்திர ரத்னமானது பத்ரத்னமானது உண்டானதோ உண்டானாரோ ச அவரேதான் பரஸ்தாத்து பின்னாடி சங்கராச்சாரிய நாம்னா சங்கராச்சாரியா என்று என்ற பெயரோடு விஸ்ருத ரொம்ப புகழ்பெற்றவராக ஆஹ் அத்வைத தத்துவ பிரபோதக்ச அபவது அத்வைத தத்துவத்தினுடைய பிரபோதகா அப்படின்னா அந்த அந்த தத்துவத்தை என்ன சொல்றது பிரபோதகா பிரீச்சர் சோ அந் அதை பரப்புவராக ஆஹ் பிரச்சாரக பிரச்சாரக கரெக்ட் பிரச்சாரகரா இருந்தார் பிரபோதக ச அபவது ச வந்து என்ன அப்படின்னா ச ஏவ சபவது அங்கதான் போய் சேர்றது இது சரியா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இவா ரெண்டு பேருக்கும் கேரள தேசே கேரள தேசத்தில் காலட்டி நாம அக்ரஹாரத்தில் சிவகுரோஹோ ஆர்யாம்பாயா ச இவா இருவருக்கும் பரமேஸ்வர அனுகிரகர் பரமேஸ்வரனுடைய அனு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் எந்த ஒரு புத்திர ரத்னமானது ரத்னமானவர் அஜனிஷ்ட உண்டானாரோ யஹ அபவது யஹ அஜனிஷ்ட சரேதான் அத்வைதிரபோதக அபவது எவர் ஒருவர் இந்த கேரள தேசத்துல சிவகுரு ஆரியாம்பாக்கு புத்திரனாக இருந்தாரோ அவரேதான் பிற்காலத்தில் பரஸ்தாது சங்கராச்சாரிய நாம்னா சங்கராச்சாரியர் என்ற ஒரு பெயரினால் சரியா நாம நாமனி நாமானி நாம்னாங்கிறது திருத்தியா விபக்தி விஸ்ருதா புகழ் பெற்றவராக பாப்புலர் ஆனவராக பாப்புலர் அடைந்தவராக அபவத் அபவது தத்துவத்தை அந்த பிலாசபி ஆஃப் இருக்கும் அத அதனுடைய ஒரு பிரச்சாரக சரியா சரியா இருக்கா ஆகினி ஆஹ் மேல உம் கட்சிித் கட்சித்

சமாகதா சோ மெயின் சென்டென்ஸ் சங்கரர் வந்து அடைந்தார் எங்க சித்து கிரகாங்கனே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய அங்கனம் அப்படிங்கிறது முற்பகுதி சோ அந்த கஸ்மின் சித்துங்கிறது அந்த கிரகாங்கணைக்கு அப்செக்டிவா வருது ரெண்டும் சப்தமியில இருக்கு அப்படிப்பட்ட அந்த சங்கரஹா கிரகாங்கனே சமாகதா ஓகேவா அந்த சங்கரருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா கிருத்த உபநயன சம்ஸ்கார கிருதா உபநயன சம்ஸ்காரா எஸ் எஸ் சகா செய்யப்பட்ட உபநயனம் சம்ஸ்காரம் யாருக்கோ அவருக்கு சோ வந்து கிருத உபநயன சம்ஸ்கார சங்கரஹவே சைஷவே சைஷவே அப்படின்னா சைல்டுஹுட் டேஸ் அர்த்தம் சைஷவே அபியஸ்த வித்தியகா சன்னு சின்ன வயசுல கற்றுக்கொள்ளப்பட்ட ஞானத்தோடு இருக்கிறார் சோ இந்த சைஷவே அபியஸ்த வித்யாவும் இந்த சங்கரருக்கு அட்ஜெக்டிவா போகுது சைஷவே அப்படின்னா சிசு அவஸ்தாயம் அது பிறந்த குழந்தைன்னு இல்லை கத்துக்கணும் அபியஸ்த வித்தியானா அஹ் யௌவனே இதகை விசேஷினா வார்த்தகையை முனிவருத்தினா அப்படின்னுட்டு உங்களுக்கு ரகுவம்சத்துல வந்து அந்த ரகுவம்சத்துல பிறந்த ராஜாக்கள் வந்து எப்படி இப்படி இருந்தான்னு வரும் அவன் வந்து சைஷவ காலத்துல அபியஸ்த வித்யா தான் யௌவனே இதைஷிதான் சோ வந்து யௌவன காலத்துல லோகத்துல இருக்கிற வேர்ல்லி பிளஷஸ்ல மூழ்கின்றிருந்தா வார்தகே முனிவத்தினா உங்க வயசான காலத்துல என்ன பண்ணா அப்படின்னா முனிவர்களினுடைய விறத்தி என்னவோ அவாள மாதிரி அவன் ஆரம்பிரசத்தை நோக்கின்னு போயிட்டா சோ இதுதான் அதே மாதிரி இங்க வந்து சைஷவே அபியஸ்தக அபியஸ்தா வித்யா ஏன சக அபியஸ்த வித்யா சரியா வித்யாங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம் சோ சைஷவேங்கிறது தனியா பிரிச்சுக்கணும் அது சப்தமியில இருக்கு சைஷவே அப்படின்னா சைஷவ அவஸ்தாயாம் அவஸ்தாயாம் அப்படின்னா பிறந்த குழந்த அவஸ்தை இல்ல எப்போ படிக்கணுமோ அப்போ சோ அந்த சைஷவே அந்த காலத்துல அபியஸ்த வித்யா சன்னு சங்கரஹ கிருத உபநய சம்ஸ்கார உபநயன சம்ஸ்கார சோ அபியஸ்தா வித்யா கற்றுக்கொள்ளப்பட்ட வித்தையானது ஏன சக எவராலோ அவர் அப்படின்னுட்டு புல்லிங்கத்துல போட்டு சங்கர் இருக்கு அப்ஜெக்டிவ் அபியஸ்த வித்யா சன்னு சங்கரா பிக்ஷார்த்தம் அப்படின்னா பிக்ஷாயை அப்படின்னு இருக்கும் பிக்ஷாங்கிறது ஸ்திரீலிங்கம் பிக்ஷை கோசரம் கஸ்மின் சித்து கிரகாங்கனே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய அங்கனத்தில் முற்பகுதியில் வாசல்ல சமாக சரியா இருக்கா ஆ மேல தாரிதிரிய தோஷேன విక్షా ప్రదానే అసమర్థా గృహిణి కేవలం ఏకం ఆమలకం ఆమల అంచని ఆమలకం అంచని పాత్రే నిదాయ శాస్త్రు నయన తస్తౌ தாரிய தோஷேன சோ தரிசிய பாவ தாரித்யம் தரித்ய தன்மையினால அதித்யங்கிற ஒரு தோஷத்தினால தாரித்யம்ங்கிற ஒரு அவஸ்தையினால பிக்ஷா பிரதானே அசமர்த்தா சோ அந்த கிருஹிணி பிரதானே அசமர்த்தாங்கிறது கிரிஹிணிக்கு அப்ஜெக்டிவா போகுது எதுல அசமர்த்தா பிக்ஷா பிரதானே பிக்ஷாயா பிரதானம் பிக்ஷா பிரதானம் தஸ்மின் பிக்ஷா பிரதானே அந்த பிக்ஷையை அழிப்பதில் அசமர்த்தா சாமர்த்தியமற்றவளாக அப்படின்னா என்ன அர்த்தம் டு அது எதனால தாரித்ய தோஷேன தோஷவசாத்து தாரித்ய ஸ்திதினால ரொம்ப ஏழ்மைங்கிற ஒரு தோஷத்தினால் ஏழ்மைங்கிறது ஒரு தோஷமா அப்படின்னா தானம் பண்ண முடியாததுனால அது தோஷம் சாதாரணமா ஏழ்மைங்கிறது தோஷம் இல்ல இந்த தானம் பண்ண அசமர்த்தால அவன் ஏன் ஆனா அப்படின்னா இந்த தோஷத்தினால தாரித்ரிய தோஷேன தாரித்ய வசாத் பிக்ஷா பிரதானே அசமர்த்தா பிக்ஷையை கொடுப்பதில் அசமர்த்தா நசமர்த்தா அசமர்த்தா அவ வந்து இஸ் இன்கேபிள் அப்படி இருக்கின்ற அந்த கிருஹிணி கேவலம் ஏகம் ஆமலகம் ஒரே ஒரு ஆமலகம் ஒரு நெல்லிக்கனியை அஞ்சலி பாத்திரை அஞ்சலி பாத்திரம்ங்கிறது அவ வந்து பவதி பிக்ஷாந்தேதினு எடுத்துன்னு வராவ வருங்கோ அந்த பாத்திரத்தில் நிதாய போட்டுவிட்டு வைத்து விட்டு சாஸ்ருநயனா அஸ்ருநயனா அப்படின்னா கண்ண வந்து அஸ்ருவோட சக அஸ்ரு அஹ் அஸ்ருணா சக சாஸ்ரு சோ அந்த நயனா அதுவும் இந்த கிருஹிணிக்கு அப்செக்டிவா வருது தஸ்தவும் நின்றாள் தஸ்தவுங்கிறது லிட்டில் இருக்கு ஸ்தா திஷ்டு டு ஸ்டாண்டு ஸோ அது வந்து தஸ்தவுங்கிறது லிட்டு பிரதம புருஷாக தஸ்தௌ தஸ்தது தஸ்து அப்படின்னு வரும் சோ தாரித்ரிய தோஷேன தாரித்ரிய தோஷத்தினால் பிக்ஷா பிரதானே அசமர்த்தா கிரகிணி அதாவது கிரகிணி தஸ்தவ் அதான் மெயின் சென்டென்ஸ் எப்படிப்பட்ட கிரகிணிக்கு என்ன அட்ஜெக்டிவ் பிக்ஷா பிரதானே அசமர்த்தா கிரகிணி சாஸ்ருநயனா கிரகிணி கேவலம் ஏகம் மாமலகம் அஞ்சலி பத்ரே பாத்ரே நிதாய நிதாயங்கிறது லெப்பல இருக்கு வைத்து விட்டு தஸ்தவ் சரியா யாருக்க ஏதோ டவுட் இருக்கா ததியாம் அந்த அடுத்தது ஆஹ் ததியாம் அந்தர்வேதனாம் தயாதிரோ விஞ்ஞாய ஜகன் மாதரம் லக்ஷ்மீம் ததியாம் 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 அவளுடைய அந்தனாம் உள்ளுக்குள்ள இருக்கின்ற அது வேதனை ஷி அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹர் இது சிச்சுவேஷன் பட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாஸ்ரு நயனா அப்படிங்கிறதுனாலயே கண்ல வந்து ஜலம் வந்து அந்த நெல்லிக்கனியை கொடுத்தா ஏன் அப்படின்னா அசமர்த்தா ஆஃப் அவ அதனால உண்டான ததியாம் அந்தர்வேதனா அவளுடைய அந்த உள்ளிருக்கின்ற அந்த வேதனையை தயார்திர ஹிருதயா இது வந்து சங்கரருக்கு அப்ஜெக்டிவ் தயார்திர தான் இங்க சங்கரகா சங்கரகன்னு சொல்லல சோ அந்த தயையினால் ஆர்தரா ஆர்திர

பார்த்து சிரிக்கிறவர் கிடையாது அவர் பார்த்து ரொம்ப தயையோட இருக்கின்ற அந்த சங்கரஹா அந்த ததியாம் அந்தர்வேதனாம் விஜ்யா அங்க போகணும் அது சோ தயார்திர ஹிருதயா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தயார்திர ஹிருதயா லக்ஷ்மி அஸ்தௌஷி இதுதான் மெயின் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்பு இதுதான் தயார்திர ஹிருதயா தன தயினால் ஈரமாக்கப்பட்ட நனைக்கப்பட்ட ஹிருதயத்தோடு இருக்கின்ற சங்கரஹா லக்ஷ்மி லக்ஷ்மியை அஸ்தௌஷி ஸ்துதி செஞ்சார் தாத்து இது லுங்கு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு சரியா சோ ததியாம் அந்த அப்படிப்பட்ட தயார்திர ஹிருத லக்ஷ்மியும் அஸ்தௌஷீத் அஹ் இதுதான் மெயின் சென்டென்ஸ் அஹ் தயார்திர ஹிருத சப்ஜெக்ட் லக்ஷ்மிங்கிறது ஆப்ஜெக்ட் அஸ்தௌஷீத்ங்கிறது கிரியாபதம் இல்லையா சோ அந்த லக்ஷ்மீனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஜெகன் மாத்திரம் ஜகத்தினோட ஜகத்துக்கே அம்மாவாக இருக்கின்ற லக்ஷ்மி லக்ஷ்மியை தயார்திர ஹய சக சங்கர அஸ்தவுஷீத்து சரியா எதுக்கப்புறம் அப்படின்னா ததியாம் அந்தர்வேதனாம் விஜ்யாய அதோட போய் சேர்த்துக்கணும் அவளுடைய அந்த கிருஹிணி இருக்கா பாருங்க அவளுடைய அந்தர்வேதனாம் உள்ளிருக்கின்ற அந்த வேதனையை வேதனாங்கிறது ஸ்ரீலிங்கம் வேதனாம் அந்த வேதனையை வி விஞ்ஞாங்கிறது தாத்து லெப்புல இருக்கு அதை அறிந்து கொண்ட பிறகு சக தயார சங்கர ஜெகன் மாத்தரம் லக்ஷ்மி அஸ்தக்ஷி கிளியரா இருக்கா

கனக ஆமலக விருஷ்டி வவர்ஷ சரியா ஆஹ் சரி சோ வந்து என்ன அப்படின்னா பிரசன்னாயாக லக்ஷ்மியாக பிரசன்னமடைந்த அந்த லக்ஷ்மியினுடைய சரியா கட்டாக்ஷ வீட்சணேன கட்டாட்சம்னு வந்து கண் பார்வை அவளுடைய திருஷ்டி அதனுடைய வீட்சணேன அந்த பார்வைகளினால் தத் கிரகாங்கணே தசியாக கிரகாங்கணே அந்த கிருஹிணியினுடைய கிரகாங்கணேன்னு அர்த்தம் சரியா கனக ஆம ஆமலக விருஷ்டிஹி வவர்ஷ கனகம் அப்படின்னா தங்கம் ஆமலகம் அப்படிங்கிறது நெல்லிக்கனி சோ தங்க நெல்லிக்கனி மழையானது பொழிந்தது சரியா சோ இங்க வந்து ஆமலக விருஷ்டி வவர்ஷ கனக ஆமலக விருஷ்டி பொழிந்தது புரியுறதா விருஷ்டி கிருஹாங்கனே வவர்ஷ அது சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த வீக்ஷணேன வவர்ஷன்னு பார்த்தேன்னா பாசிவ்ல வராது இது அதான் ஒரு செகண்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சோ பிரசன்னாயாக லக்ஷ்மியாக பிரசன்னமடைந்த லக்ஷ்மியினுடைய கடாட்ச வீக்ஷணேன கடைக்கண் அந்த பார்வையினால் தத் கிரகாங்கனே தசியாக கிருஹிணியாக அங்கனே சரியா கனக ஆமலக விருஷ்டி வவர்ஷ கனக தங்கமயமான நெல்லிக்கனி மழையானது பொழிந்தது மழை பொழிந்தது கிரகாங்கனே விருஷ்டிஹி வவர்ஷ அவ்வளவுதான் சரியா ஆஹ் வீட்டினுடைய அங்கணத்தில் தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தது ஓகே அஸ்து அப்புறம் பாலசங்கர சயேவ கனகதாராஸ்தவ இது அவர பாலசங்கர அப்படின்னா பாலஅவஸ்தையில இருக்கின்ற பாலியாவஸ்தையில இருக்கின்ற அந்த சங்கரேன கிருத சங்கரால் செய்யப்பட்ட சயேவ அந்த ஸ்தோத்திரமே என்ன அப்படின்னா ஸ்தவம் மங்கம் ஹரேகே புலகபூஷண மாசிரயம் இருக்கணும் ஸ்தோத்திரம் அந்த கனகதாராஸ்தவ இது பிரசித்தீத் அதுதான் வந்து பிரசித்தமாக ஆக்கப்பட்டது விளங்கியது சரியா சங்கர கோவிந்த சங்கரபால மாத்திரமோவிந்தவர சன்னிதோ சன்னியசம் ஸ்வீகிய பாதராய பிரணீதூத்த கிரந்த

ஓகே சங்கரஹ பாலபாவை ஏவ பாலபாவக அப்படின்னா பால்யாவஸ்தாயாம் ஏவன்னு அர்த்தம் சங்கர ராணவர் அந்த பா பால்ய பருவத்திலேயே மாத்ரா அனுமத அம்மாவினால் அனுப அனுமதிக்கப்பட்டவராக சோ வந்து இந்த மாத்ரா அனுமதா சங்கரருக்கு அப்ஜெக்டிவா போடுது சோ சங்கரஹ பாலபாவ சங்கரராணவர் பால்ய பருவத்திலேயே மாத்ரா அனுமத அம்மாவினால் அனுப அனுமதிக்கப்பட்டவராக கோவிந்த யதிவர சந்நிதோ கோவிந்த நாம யதி கோவிந்தயதி சரியா யதிவர அப்படின்னா யதிஷு சிரஷ்ட யதிஷு வரய எதிவர தசிய சன்னிதோ சோ யத்தினாலே சந்யாசின்னு அர்த்தம் கோவிந்த யதிவரஸ்ய கோவிந்தன் என்று பெயருள்ள சநியாச சந்நாசி கோவிந்த கோவிந்த யதி கோவி யதிஷு ஷ வரவர கோவிந்த எதிவர சோ வந்து எதிவரச சந்நித அவருடைய சந்நிதியில் அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ் பிரசன்ஸ் பிரசன்சனத்தம் சந்யாசம் சுவீகரித்த சந்நியாசாசிரமத்தை எடுத்துக்கொண்ட பிறகு பாதராயண பிரணீதசிய பாதராயணர்ங்கிற வியாசரால் எழுதப்பட்ட பிரம்மசூத்திர கிரந்தசிய பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தினுடைய சரகசியம் உபதேசம் ரகசியன சகிதம் ச அந்த உபதேசத்தை ச விவரணம் பிராப்தவான் விவரணத்தோட அப்படின்னா வியாக்கியானம் செஞ்சார் சோ வந்து உங்களுக்கு வந்து சூத்திர வடிவத்துல எழுதிருப்பார் சூ சூத்திர பாஷ்யம் அப்படிங்கிறது பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படிங்கிறது இவ்வளவு சூத்திரங்கள் இருக்கு நானூறு ஐநூறு சூத்திரங்கள் இருக்கும் அதுல அவர் வந்து ஒரே ஒரு வரிதான் எழுதியிருப்பார் அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா அவ்வளவுதான் அவர் எழுதின சூத்திரம் அவ்வளவுதான் அப்புறம் வந்து சாஸ்திர யோனித்வாத் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தத்து சமன்வயாத் அப்படின்னுட்டு இத்தினூண்டு சூத்திரம்னாலே உங்களுக்கு என்ன பாணினி சூத்திரம் இத்தனூண்டு இருக்கு பாருங்க குட்டி குட்டியா இருக்கு பட் அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பாதராயனர் எழுதின அந்த பிரம்மசூத்திர சூத்திரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வரிதான் நிறுத்தணும்னு ஒரு நான் மூணு நாலு பதம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதற்கு சரக ரகசியம் உபதேசம் அப்படின்னா ரகசியம் அப்படிங்கறது அதனுடைய தத்துவார்த்தம் அந்த உபதேசத்தை ச விவரணம் தன்னுடைய ஒரு விவரணம்ங்கிறது எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு அர்த்தம் ச விவரணம்னா கிளீன் எக்ஸ்பிளனேஷன் அதோட பிராப்தவான் வியாக்கியானம் கொடுத்த ஸோ இதுக்கே இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு அத்வைத்தபரமா வியாக்கியானம் பண்ணிருக்கிறது ஆதிசங்கரர் துவைபரமா வியாக்கியானம் பண்ணிக்கிறது மத்வாச்சாரியர் விஷிஷ்டா துவைதபரமா வியாக்கியானம் பண்ணிக்கிறது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் அவ மூணு பேரும் அவாளளுடைய அந்த சூத்திரத்தை அந்த வச்சுண்டு வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அத்வைதபபபரமாக கொடுத்தவர் ஆதிசங்கரன் சோ அதுதான் இங்க சொல்றான் ஸோ பாதரான சந்யாசத்தை எடுத்துட்டு அப்புறம் உடனேவே சங்கர பாலபாவையேவ மாத்திர அனுமத குழந்தை பருவத்திலே அம்மாவால் அனுபவி அனுவ அனுமதிக்கப்பட்ட சங்கரக கோவிந்த எதிவரசிய சந்நிதோ கோவிந்த கோவிந்த கோவிந்தர்னு பெயருள்ள ஒரு யதிஷு சிரேஷ்டா தசிய சந்நிதோ அவருடைய சந்நிதியில் சந்நியாசம் ஸ்வீகரித்திய சன்னியாசத்தை எடுத்துக்கொண்ட பிறகு பாதராயண பிரணீதசிய பாதராயணரால் எழுதப்பட்ட ப்ரமசூத்திரூத்ங்கிற ஒரு கிரந்தத்தினுடைய சரஹசியம் உபதேசம் ரகசிய சித்தம் சரஹசியம் உபதேசத்தை ச விவரணம் விவரத்தோடு அடைந்தார் எழுதினாருங்கிற சரியா அப்புறம் प्रविष्टं பிரஸித்தராக சஜீவம் तदीय பட்டபாதமுத்தாந்தம் சமக பிரஸ்திதா அதுக்கப்புறம் அங்கே இருந்து குரு கிட்டேந்து பிரஸ்திதா கிளம்பியவரான சங்கரஹ அது அவருக்கு அட்ஜெக்டிவா வருது பிரயாக பிரயாகக்ஷேத்திரத்தில் சஜீவம் சிதாம் பிரவிஷ்டம் பட்டபாதம் பட்டபாதரானவர் குமரிலபட்டர் அவர் வந்து சஜீவம் சிதாம் உயிரோட சிதாம் அப்படின்னா அந்த சிதை ஃபயருக்குள்ள பிரவிஷ்டம் உள்ள இறங்க இறங்க போகின்ற அந்த பட்டபாதம் உபேத்திய அந்த பட்டபாதரை அடைந்த பிறகு ததிய விருத்தாந்தம் சமக்ரம் ஆகர்ணிய அவருடைய விற்த்தாந்தம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்ட பிறகு ததக நிவாரையித்தும் பிராயதத அவரை அந்த சிதைக்குள்ள இறங்கிறதுல இருந்து அவர் வந்து அவரை தடுத்தார் பிராயத அப்படிங்கிறது உங்களுக்கு லங்குல இருக்கு இறங்காதீங்கோ அப்படின்னு அவர் வந்து அவருக்கு சொன்னார் ட்ரை பண்ணார் நிவாரயித்தும் அப்படின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம் சரியா தும் தத்தித அங்கிருந்து கிளம்பிய சங்கரக அந்த சங்கர ராணவர் ஆஹ் பட்டபாதம் நிவாரயித்தும் பிராயதத்தை அதான் மெயின் சென்டென்ஸ் சங்கரக பட்டபாதம் நிவாரயித்தும் பிராயதத சங்கர அந்த பட்டபாதரை தடுப்பதற்கு முயற்சி செய்தார் எங்க பிரயாகக்ஷேத்ரே பிரயாகக்ஷேத்திரத்தில் அந்த பட்டபாதருக்கு அட்ஜெட்டு என்ன சஜீவம் பிரவிஷ்டம் உயிரோடு சிதையை பிரவேசிக்க போகின்ற அந்த பட்டபாதம் அவரை உபேத்திய அடைந்து ததிய விற்தாந்தம் அவருடைய அந்த விற்த்தாந்தத்தை சமக்கிரம் முழுமையாக முழுதையும் முழுவதையும் ஆக்கர்ணிய கேட்டுவிட்ட பிறகு தத பிறகு நிவாரயிதும் பிராயத்தத்த அதுல த பண்ணாதீங்கோ சிதையில இறங்காதீங்கோன்னு அவரை வந்து வாரணம் பண்ணார் புரியுறதா அப்புறம் இருக்கும் அதனுடைய லங்குனா பிராங்கிறது உபசர்க்கம் அப்புறம் தேகத்யா தேகத்யாகி கிருத்த நிச்சயேன பட்டபாதேன பிரச்சோதிதன் சங்கர மாகிஷ்மதி நகரே வித்தியமானம் ತತ್ ಶಿಷ್ಯಂ ಮಂಡನ ಮಿಶ್ರಂ ವಿಜಿತ್ಯ ಸ್ವಮತ ಸ್ವಮತಾವಲಂಬಿ ನಮ ನಮ ಕರೋತು ಹಾ ಸ್ವಮತ ಅವಲಂಬಿನ ಅಕರೋತ್ ಅವಲಂಬಿನ ಅಕರೋತ್ ಹಾ ದೇಹತ್ಯಾಗೇ ಬಟ್ಟಪಾದೇನ

பட்டபாதேன அவருக்கு அப்செக்டிவ் புரியுறதா தேகத்தியாக தேகத்தை விடுவதில் அப்படி இருக்கின்ற பட்டபாதேன பட்டபாதரினால் பிரச்சோதிதா தூண்டுவிக்கப்பட்டவராக சன் சங்கரகா அதாவது என்னுடைய சிஷியன் வந்து மிஸ்ட்ரன் இருக்கான் அவனை போய் நீ வந்து வாதத்துல வந்து வின் பண்ணு அப்படின்னு சொல்றான் சரியா அந்த மாதிரி பிரச்சோதித சனு சங்கரஹா இந்த பிரச்சோதிதா சன்னுங்கிறது சங்கரருக்கு அட்ஜெக்ட் சரியா கிருத்த நிஷ்டையேன பட்டபாதையனுக்கு அட்ஜெக்டிவ் சங்கரஹா மாஹிஷ்மதி நகரே மாஹிஷ்மதி இகரம் மாஹிஷ்மதி நகரம் தஸ்மின் மாஹிஷ்மதி நகரே வித்தியமானம் தத் இருக்கின்ற சிஷ்யம் அவருடைய இந்த அந்த அவருடையமானங்கிறது அப்ஜெக்டிவா மண்டன மண்டனமிஸ்ரம் அவர் இது ரெண்டுமே மண்டனமிஸ்ரம்கு அப்ஜெக்டிவா போகுது சோ இருக்கின்ற அந்த மஹிஷ்மதி நகரத்தில் இருக்கின்ற அவருடைய மண்டன மண்டனமிஸ்ரே வாதே அதாவது அவ வந்து அத்வைத்த அத்வைத்தத்துக்கு பரமாக இவர் ஆர்கியூ பண்றார் அவர் வந்து அதுக்கு அகேன்ஸ்ட் ஆர்கியூ பண்றார் சோ அத வாதே விஜித்திய வாதத்தில் வெற்றி கொண்டு விட்ட பிறகு ஸ்வம அதாவது என்ன அப்படின்னா வாதத்துல வின் பண்ணிட்டா இவருடைய மதத்தை அவர் ஃபாலோ பண்ணி இவரோட சிஷன் ஆயிடும் புரியுறதா சோ வாதே விஜித்திய வாதத்தில் வெற்றி கொண்ட பிறகு ஸ்வமத மத அவலம்பினம் அகரோத்து அவரை அந்த மண்டம் மிஸ்ரரை ஸ்வ மதம் ஸ்வசிய மதம் அந்த ஸ்வசிய மதசிய அவலம்பினம் அகரோத்து தன்னுடைய மதத்தினுடைய பின்பற்றவராக அதை ஃபாலோ பண்ணவராக ஆக்கப்பட்டார் புரியுதா உங்களுக்கு கிளியரா இருக்கா அப்போ அத்வைதத்தை ஃபாலோ பண்ண வச்சுட்டார் ஆமா அந்த மதத்தோட அவரை வந்து இது பண்ண வச்சுட்டான் ஃபாலோ பண்ண வச்சுட்டான் புரியுதா அவங்களுக்கு அவர் தான் பின்னாடி வந்து சுரேஸ்வராச்சாரியர் அவர்தான் பின்னாடி சுரேஸ்வராச்சாரியர் இவருடைய ஒரு அதாவது ஒரு ஸ்லோமம் உண்டு ஆதிசங்கரர் வந்து குமரீல பட்டர் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு இதுக்கு போறார் என்னது ஆஹ் இவரை தேடிண்டு மண்டனமிஸ்ரர் வீடை தேடிண்டு போறார் அப்ப வந்து அவருக்கு வீட்டுக்கு வழி தெரியலையா சோ வந்து அங்க வந்து என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்திரீகளை வந்து கேக்குறாரு எங்க போனோம் அப்படின்னு அவ வந்து சொல்றானாம் ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் ஹீராங்கனாக கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்த ஜானீகி தன் மண்டன பின் மண்டன சோ வந்து என்ன அப்படின்னா நீ வந்து ஐடென்டிஃபை தட் ஹஸ் ஹவுஸ் ஆஃப் மண்டல மிஸ்ரா என்ன அப்படின்னா அந்த அந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல அந்த கூட்டுல இருக்கிற அந்த கிளிகள் இருக்குவர் கீராங்கனங்கள் அப்படின்னா கிளிகள் அவைகள் வந்து என்னன்னா எத்த கீராங்கனாக எத்த கிரம் கிரந்தி என்ன தே டிபேட் ஆன் த வேதாஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் எங்க வந்து சொத பிரமாணம் பரத பிரமாணம்னு யாரு பிராமணர்களோ படிச்சவாளோ ஆர்கியூ பண்ணல எந்த ஒரு வீட்டு வாசல்ல வந்து கிளிகள் வந்து உட்கார்ந்து சத வேதம் வேதம்தான் பிரமாணம் பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு ஆஸ்திகம் பேசுறதோ அந்த மாதிரி சுவப் பரத பரத்த பிரமாணம் அப்படின்னுட்டு எத்தனை எஸ்மின் கிரகசிய அங்கனே கீராங்கனாக கீரம்ங்கிறது உங்களுக்கு பேரட்ஸ் அவைகள் இரம் கிரந்தி தன்னுடைய வார்த்தைகளை சொல்றதோ எப்படிப்பட்ட கீராங்கனாகா அப்படின்னா துவாரஸ்த நீடாந்தர சன்னி ஜானீகி தன் மண்டன பண்டிதா உக்க அந்த அதை வந்து மண்டல வீடா தெரிஞ்சுக்கோ எப்படி இப்போ நேர போங்கோ செவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம்லாம் இல்ல எந்த ஆக்கும் எந்த ஆத்து வாசல்ல நீடத்துல நெஸ்டில் இருந்துட்டு இவைகள் வந்து பரத பரதப்பிரமாணம் எத் கீராங்கனாக எத்தனை இரம் அத வந்து மண்டலமிஸ்ரவு இத்தி ஜானிவி அதுதான் மண்டலமிஸ்ரோட ஊகஹா அப்படிங்கிறது வீடு அவருடைய ஒரு ஸ்தானமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு நான் முன்ன எங்கயோ படிச்சேன் சோ இது படிக்கும் போது அது ஞாபகம் உண்டு சோ அந்த மாதிரி அதை மண்டல மிஸ்வரோட வீட்டுக்கு போயிட்டு தேகா அதாவது நல்ல சம்சர்காத்து தோஷகுணாக பவந்தின்னு ஒண்ணு இருக்கு சம்சர்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாரோட சேர்க்கை வச்சிருக்கிறோங்கிறது அந்த சம்சர்க்கம் மகதாம் சம்சர்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண நம்மள மாதிரி மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை ஆறு அறிவு கூட இல்லாத பட்சிகள் அஹ் அனிமல்ஸ் கூட அவளுடைய ஒரு சம்சர்க்கத்தினுடைய இம்பாக்ட் அவ மேல இருக்குங்கிறதுக்கு இதுதான் பாணனுடைய காதம்பரியில பார்த்தேன்னா முதல்ல இருபது ஸ்லோகம் எழுதுவார் அந்த இருபது ஸ்லோகத்துல ஒரு ரெண்டு ஸ்லோகம் வந்து மங்கள ஸ்லோகமா இருக்கும் மற்றது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா எங்க வந்து எந்த ஒரு ஆசிரமத்துல வந்து அஹ் பட்சிகளெல்லாம் வேதத்தை பத்தி பேசுறதோ அப்படின்னு அங்கேயும் வரும் சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவ இருக்கா அப்படின்னா நிஜமாவே இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் இல்ல இதெல்லாம் வந்து மகதாம் சம்சர்கா பெரிவாழ்னுடைய சம்சர்க்கம் என்ன சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சலிதத்துவம் நிச்சலிதத்துவே தீவந்திரி இல்லையா பக இது பஜபோவிந்தம் சோ அந்த மாதிரி சம் சம்சர்க்கத்தா தோஷகுணாக பவந்தி அதனால சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இன்சிடென்ட்னால நமக்கு சொல்லி தராம் இல்ல அதனால வந்து அவளோட அவளுடைய பிரசதிசில இருந்தாலே நமக்கு அந்த காத்திலே நமக்கு ஃபீல் பெட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா ஒரு நல்ல ஒரு கிரீனரி ஏரியாவுக்கு போனானா நம்ம ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண வேணாம் அந்த காத்து நம்ம மேல பட்டாலே நமக்கு சுவாசம் வந்து பியூரிஃபை ஆகும் அதே மாதிரி பெரிவாளனுடைய ஒரு சம்சர்க்கத்தினாலேயே நம்மளுடைய தோஷங்களும் போயும் இல்ல அதான் அதான் இங்க வந்து இது ஞாபகம் வந்தது தேபா பிரச்சோதித்தன் சங்கர மஹிஷ் மாஹிஷ்மதி நகர வித்தியமான மண்டனமிஷ் வாதே விஜித்தவம்பினம் அக்கோத் நிறுத்தலாமா அது அது